தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். ஜெயலலிதாவின் மரணத்துக்கு திமுக தான் காரணம் என ஆறுமுகசாமி ஆணையம் முன்பு வாக்குமூலம் அளிக்க தம்பிதுரை தயாரா என திமுக எம்பி ஆர் எஸ் பாரதி கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மையில் பேட்டியளித்த மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, ஜெயலலிதா மரணத்துக்கு காரணம் திமுக தான் எனவும், அவர்கள் தொடர்ந்த வழக்கால் ஏற்பட்ட மன உளைச்சலால் தான் ஜெயலலிதா மரணமடைந்ததாகவும் தெரிவித்தார். இதற்கு பதிலடி தந்துள்ள ஆர் எஸ் பாரதி, இதே கருத்தை ஆறுமுகசாமி ஆணையத்தில் வாக்குமூலமாக அளிக்க தயாரா என வினா எழுப்பியிருக்கிறார். அவ்வாறு அவர் வாக்குமூலம் அளித்தால் திமுக சார்பில் குறுக்கு விசாரணை நடத்தப்படும் எனவும் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார். சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகத்தில் பொங்கல் பண்டிகை முதல் ரெட் என்ற பெயரில் சிவப்பு நிற பஸ்கள் இயக்கப்பட உள்ளன. சென்னை நகரில் முன்பு பச்சை, பிரவுன் என ஒரே வண்ணத்திலான பஸ்கள் இயக்கப்பட்டன. தற்போது சந்தனம் மற்றும் பிரவுன் என இரு நிறங்கள் கலந்த பஸ்கள் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் புதிய அடையாளத்துடன் சிவப்பு நிறத்தில் தாழ்வான படிகளை கொண்ட பஸ்கள் இயக்கப்பட உள்ளன. இதற்காக குரோம்பேட்டை பணிமனையில் 55 பேருந்துகளும், கரூர் மற்றும் பொள்ளாச்சியில் 40 மேற்பட்ட பேருந்துகளும் தயாராகி வருகின்றன. தொழிலதிபர் விஜய் மல்லையாவை தேடப்படும் பொருளாதார குற்றவாளியாக அறிவிக்க கோரி அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பு ஜனவரி 5 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு வங்கிகளிடமிருந்து 9,000 ரூபாய் கடன் பெற்ற விஜய் மல்லையா அதனை திருப்பி செலுத்தாமல் ஏமாற்றியுள்ளார். தற்போது லண்டனில் தஞ்சமடைந்துள்ள இவரை இந்தியா கொண்டு வருவதற்கான பணிகளில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. இதற்கிடையில் தேடப்படும் பொருளாதார குற்றவாளியாக மல்லையாவை அறிவிக்க கோரி மும்பை பொருளாதார குற்றங்களுக்கான நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட இருந்த நிலையில் ஜனவரி 5 தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் பட்டப்பகலில் கிரிஜோதிடர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தலைமறைவாக இருந்த ரகு என்பவர் சென்னை அம்பத்தூர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். திருப்பூர் குமரன் சாலையில் உள்ள பார்க் ரோட்டில் கிளி ஜோதிடம் பார்த்து வந்த ரமேஷை ஹெல்மெட் அணிந்து வந்த நபர் சரமாரியாக வெட்டி கொலை செய்தார். இந்த வழக்கில் ரகு என்பவரை திருப்பூர் போலீசார் தேடி வந்த நிலையில் அவர் அம்பத்தூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தாா்.